நாளை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தை மற்றும் மேற்கு மாம்பலம் பஜாரில் பொதுமக்கள் விநாயகர் சிலை மற்றும் பூஜை பொருட்களை ஆர்வமாக வாங்கி செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்கள். நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படக்கூடிய நிலையிலே சென்னையில் பல்வேறு இடங்களில் தற்போது பூஜை பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பூஜை பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய அந்த நிகழ்வு என்பது களைகட்ட தொடங்கி இருக்கின்றது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பல்வேறு வாசனை பூக்களும் அதே போல எருக்கம்பூ உள்ளிட்ட பல்வேறு பூஜை பொருட்களை விற்பனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக பல்வேறு வண்ணங்களில் பல்வேறு வடிவங்களில் தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் தற்போது விற்பனைக்கு வந்திருக்கின்றது. அவற்றை பொதுமக்கள் வந்து குடும்பத்தோடு குழந்தைகளோடும் வந்து ஆசையோடு வாங்கி செல்லக்கூடிய காட்சியை பல இடங்களில் பார்க்க முடிகின்றது. சோளம், கம்பு, மாவிலை தோரணங்கள், தென்னை ஓலை தோரணங்கள், அதே போல பிள்ளையாருக்கு மேலே வைப்பதற்காக குடை உள்ளிட்ட பல்வேறு அலங்கார பொருட்களும் பூஜை பொருட்களும் விற்பனைக்காக சந்தைகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரையிலே அதிக அளவில் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தவிர மயிலாப்பூர், மேற்கு மாம்பலம் உள்ளிட்ட சென்னையின் பல இடங்களிலும் விற்பனை பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நாளை காலை இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் தற்போது பொதுமக்கள் தங்களுடைய அலுவலகத்தை முடித்துவிட்டு செல்வோர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் முடித்துவிட்டு அவர்கள் வீடுகளுக்கு திரும்பக்கூடியவர்கள் எல்லாம் தற்போது பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.